ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பிரேக் டைம் சேனல். ஒவ்வொரு முறையும் நம்ம சேனலில் ஏதாவது ஒரு அரிய விஷயங்களை பற்றி பார்த்துருப்போம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்டாப்ரான்ற பவளப்பாறைகளை பற்றி தான். இந்தியாவை பொறுத்தளவில் நிறைய பவளப்பாறைகள் இருந்தாலும் அந்தமான நிக்கோபார் அப்புறம் லட்சத்வீப் தீவுகளில் மட்டும்தான் பவளப்பாறைகள் ரொம்ப அதிகமாக காணப்படுது. அங்கே இருக்கிற ஷீஷெல்ஸ் தீவோட தென்மேற்கு மூலையில் மாஹேலேருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் அல்டாப்ரா குழு அமைஞ்சிருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா கொமரோஸ் மற்றும் மடகாஸ்கர் தீவுகளுக்கு பக்கத்தில் இருக்குது. அல்டாப்ரா தீவுகளில் 100க்கும் மேற்பட்ட விலங்கினங்கள் இருக்குது. கரும்புள்ளி சுறா, ஹம்பேக் திமிங்கலங்கள் மாதிரியான பெரிய நீர் உயிரினங்கள் இருந்தாலுமே கூட அங்கே அதிகமாக அறியப்படுறது அதோடய ராட்சத ஆமைகள் தான். காலத்தில் இங்கே 100,000க்கும் அதிகமான ராட்சத ஆமைகள் இருந்தது. ஒரு ஆமையோட ஆயுட்காலம் சராசரியாக 250 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். இந்த அல்டாப்ராவில் பவள சுண்ணாம்பு தீவுகள் அப்புறம் அழகிய பாறைகளால் ஆன ஒரு பெரிய டர்கைஸ் குளம் இருக்குது. இந்த குளத்தில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இருக்குது. உலகம் முழுவதுமே ஃப்ளமிங்கோ பறவைகளுக்காக அறியப்பட்ட 2 கடல்சார் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களில் இந்த அல்டாப்ரா அட்டோலும் ஒரு இடம். பறவை இனங்களை பொறுத்த வரைக்கும் அல்டாப்ராவில் ட்ராங்கோ அப்புறம் அல்டாப்ரா ஃப்ரெஷ் வார்ப்லர் மாதிரியான உள்ளூர் இனங்களும் இதில் இருக்குது. இந்த அல்டாப்ரா தீவுகள் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. வரலாறு படி இதோட தீவுகள் தண்ணியில் மூழ்கி மீண்டும் தோன்றி இந்த மாதிரி கடல் மட்டம் ஏறி ஏறி இறங்கிட்டுருக்கும். கடைசியாக 125,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலில் மூழ்கி இது மறுபடியும் எந்திரிச்சிருக்கு. இப்போது இந்த அட்டோலில் 40 சிறிய தீவுகளும் 4 பெரிய தீவுகளும் இருக்குது. மற்ற பவளத்தீவுகளிலிருந்து அல்டாப்ராவை பிரித்து காட்டுற ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இங்கே 307 வகையான தாவரங்களும் விலங்கினங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட 2வது மிகப்பெரிய பவளப்பாறை தீவு நம்ம அல்டாப்ரா அட்டோல் தான். இவ்வளோ நேரம் இந்த தீவை பற்றி கேட்டிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு இதை பார்க்கணுன்ற ஆர்வம் கூட அதிகமாகிருக்கலாம். ஆனால் அவ்வளோ எளிதாக இதை வந்துட்டு நம்ம விசிட் பண்ண முடியாது. இந்த தீவில் 1 வருஷத்துக்கு 100 டூரிஸ்ட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்களும் சீஷெல்ஸோட விதிகளுக்கு உட்பட்டு நடந்துக்கணும். அந்த விதிகளை மீறாமல் நம்ம போய் விசிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரலாம். 80கள் காலகட்டங்களில் இந்த தீவில் இருக்க ராட்சத ஆமைகளுக்காக பெரிய டிமாண்ட் இருந்தது. அதனால் இங்கே வேட்டையாடுதல் மிக அதிகமாக நடந்தது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு போட்டில் 25,000 ஆமைகள் வரைக்கும் வேட்டையாடி எடுத்துகிட்டு போனாங்க. இதனால் அங்கே இருக்கிற அந்த ஆமை இனம் அழிவோட விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. இதனால் சுற்றுச்சூழலுக்கும் இயற்கை சமநிலைக்கும் பெரிய பாதிப்பு வந்தது. அதனால் விஞ்ஞானிகள் இதுக்கு எதிராக போராடினாங்க. அதுக்கப்புறமா இந்த பவளப்பாறைகள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இங்கே வேட்டையாடுதலை தடை செய்வது சட்டமாக்கப்பட்டுச்சு. 1982 யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் பிளேஸாக இதை அறிவிக்கிறாங்க. இந்த தீவோட இயற்கை சூழ்நிலையை பாதுகாக்கிறதுக்காக இங்கே மக்களோட எண்ணிக்கையையும் குறைச்சிட்டாங்க. அதாவது இப்போ வரைக்கும் இந்த தீவுகளில் 200 பேர் மட்டும்தான் வாழ முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் பிரேக் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.